ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா அவங்க மிர்ஃபினா. இன்றைக்கி பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹேர்மேட் போலன்ஸ் வச்சு எப்படி ஹேர் அக்சசரிஸ் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். வீட்டில் செஞ்ச ஹேண்ட்மேட் போலன்ஸ் இது எப்படி செய்யணும் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ளவர் செய்கிறதுக்கான டேப், ஃப்ளவர் செய்கிறதுக்கான கம்பி கோல்டு கலர், அது கூட பூக்கற்ற நூல் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் க்ரீன் கூட எடுத்துக்கலாம். ஃப்ளவர் செய்கிறக்கு யூஸ் பண்ணுற கம்பியை எடுத்து அதை ரெண்டாக மடிச்சுட்டு அதை ஒரு பக்கம் ரவுண்டாக அப்படியே சுற்றணும். அதே மாதிரி கம்பி ஃபுல்லாக சுற்றிட்டு இன்னொரு பக்கத்தையும் மடக்கி அதையும் ரவுண்டாக சுற்றணும். இந்த கம்பியோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா 9.5 சென்டிமீட்டர். இந்த மாதிரி கம்பியை நீங்கள் ரெட்டையாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா போலன்ஸ் வைக்கும் போது அது வளைகிற மாதிரி இருக்கும். இந்த கம்பி மேலேயே ஃபுல்லாக டேப் வச்சு நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். இந்த கம்பியோட முழு அளவுமே 9.5 சென்டிமீட்டர் தான். ரவுண்ட் முடிகிற இடத்துல நூல் வச்சு 3 தடவை நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் பூ கட்டுற மாதிரி 2 நாட் போடணும். அது நல்லா டைட்டாக இருக்கணும். 2 போலன்ஸ் எடுத்துக்கணும். நூல் கட்டினதுக்கும் மீதி இருக்கிற நூலுக்கும் சென்டராக வச்சு அதை நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நல்லா டைட்டாக நூல் வச்சு சுற்றணும். நூல் வச்சு 3 தடவை நல்லா டைட்டாக சுற்றுறேன். இந்த சுற்றும் போது நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து போலன்ஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இல்லைனா போலன்ஸ் வந்து விழுந்துடும், இல்லைனா நேராக நிற்காது. சுற்றி முடித்ததுக்கப்புறம் அது நேராக இருக்கான்னு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே தொடர்ந்து இந்த மாதிரியே அடுத்த போலன்ஸ் எல்லாம் லைனாக வச்சு கட்டணும். நான் 2 போலன்ஸ் வச்சு சுற்றிருக்கேன். நீங்கள் 3 வேணாலும் வச்சு சுற்றலாம். ஒன்று வச்சு சுற்றினீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்காது. போலன்ஸ் அப்படியே லைனாக வைக்கும் போது நல்லா நெருக்கி வைங்க. அப்போ தான் அது பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்கும். கேப் இருந்துச்சுன்னா அது பார்க்குறக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி நீங்கள் சுற்றும் போது உங்களுக்கு வந்துட்டு லூஸாக இருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா பூ கட்டுற மாதிரியே நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இது குட்டியாக இருக்குது, இன்னும் நீளமாக வேணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல போட்ட கம்பியை வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கோங்க. அதே போல் இன்னும் உங்களுக்கு அடர்த்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் போலன்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு கட்டுங்க. இந்த போலன்ஸ் பார்த்திங்கன்னா கம்பி வைக்காமல் செஞ்சுருக்கிறேன். அதனால் நூல் வச்சு நான் அதை கட்டுறேன். நீங்கள் கம்பி வச்ச மாதிரி போலன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே கம்பியில் நல்லா சுற்றி விட்டிங்கனாலே போதும். இந்த ஹேர் ஆக்சசரி பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு வேணும், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்களே இது ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் செய்கிறது வந்து ஒரு பிரைடுக்காக. அவங்களோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்கை ப்ளூ கலர், அதனால் ஃபுல்லாகவே நான் ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்சிங்காக செஞ்சுக்கலாம், இல்லைன்னா மல்டி கலர் வந்து செய்யலாம். லாஸ்ட்டாக போலன்ஸ் வச்சு முடிக்க போகிறோம். லாஸ்ட்டாக போலன்ஸ் வைக்கும்போது இந்த சைடில் முடிகிற கம்பி வந்துட்டு தெரியாத மாதிரி வச்சு கட்டணும். லாஸ்ட்டாக போடும்போது 2-3 நாட் எக்ஸ்ட்ரா போடுங்க, அப்போ தான் அது அவுந்து வராமல் இருக்கும். கட்டி முடித்ததுக்கப்புறம் 1 தடவை எல்லாமே லைனாக இருக்கிற மாதிரி சரி பண்ணி விடுங்க. நம்ம வச்சிருக்கிற போலன்ஸ் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற கம்பி வந்துட்டு தெரியாத மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், நம்ம போலன்ஸ் அக்சசரி செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்கள் மேலே பார்க்கும்போது உங்களுக்கு போலன்ஸ் மட்டும்தான் தெரியும், ஆனால் சைடில் 2 கம்பி கொடுத்துருக்கோம். அந்த கம்பியில் வச்சு தான் நம்ம பின் குத்தணும். ஆனால் மேலே பார்க்கும்போது அந்த கம்பி நம்மளுக்கு வந்து தெரியக்கூடாது. மீது கொஞ்சம் போலன்ஸ் வச்சுருக்கேன், இதை வந்துட்டு நம்ம ஜடை போடும்போது அதில் வச்சுக்கலாம். நீங்கள் சிங்கிளாகவும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா 2-3 ஒன்றா வச்சும் நீங்கள் கட்டி வைக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு அக்சசரி செஞ்சு தரணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், காட் பிளெஸ் யூ ஆல்.